பகாசுரன் பார்த்தா மோகன்ஜி படம் மாதிரியே தெரியலையே. மோகன்ஜி படத்தில் சில விஷயங்களை எதிர்பார்த்து அவருடைய ஆடியன்ஸ் போவாங்க, அந்த மாதிரி இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய ரிப்போர்ட்டர்ஸ்க்கு இன்றைக்கி வந்திருந்தது. ஏன்னா நம்ம இன்றைக்கி போயிருந்தது பகாசுரன் படத்துடைய ப்ரெஷ் ஷோ. ப்ரெஷ் ஷோ பார்த்துட்டு வந்த நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, அந்த படத்தினுடைய இயக்குனர் மோகன்ஜி கிட்ட போயிட்டு, என்னங்க உங்கள் படத்தில் நிறைய கான்ட்ரவர்சிலாம் இருக்கும்னு எதிர்பார்த்து வந்தோம், ஒரு ப்ரெஷ் ஷோ வந்து ஹவுஸ்ஃபுல்லாக இருந்தது, நிறைய பேருக்கு அங்கே சீட்டே இல்லாமல் பிளாஸ்டிக் சேர்லாம் எடுத்துகிட்டு போய் போட்டு உட்காந்து படம் பார்த்தாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, இந்த படத்தில் வந்து கான்ட்ரவர்சி இருக்கும், இது ஒரு நியூஸுக்கான ஒரு கண்டென்ட்டாக இருக்கும்னு படம் பார்க்க போன எல்லாருக்கும் ஒரு ஏமாற்றம் தான் இருந்தது. டேரக்டர்கிட்டே அதை கேட்டாங்க, என்னங்க கான்ட்ரவர்சி இல்லைன்னு கேட்டதுக்கு அவர் சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லிட்டு போயிட்டார். ப்ரெஸ் மீட்டில் அதை பற்றி கேட்டதுக்கும் சொல்லியிருந்தார். படம் பார்க்கும்போது உனக்கு எந்த விஷயம் பிடிச்சிருந்தது ஜோசப்? படம் பார்க்கும்போது எனக்கு பிடிச்சதுன்னா, அவங்க இதுக்கு முன்னாடி எடுத்த ஜானகிலேருந்து இது வேகப்பட்ட ஜானகம் இருக்குது. அவங்க மொபைல் வச்சு என்னென்ன தப்புகள் நடக்கும் அதை வச்சு. அதே மாதிரி என் அடுத்த விஷயம் சொல்லணும்னா, செல்வாகரன் வந்துட்டு இதில் வந்துட்டு படம் ஃபுல்லாக பெரிய கோவலாக பார்க்காது. இதுக்கு முன்னாடி ரெண்டு படம் நடிச்சிருந்தாலும் அது சின்ன சின்ன கேரக்டர் அப்படியே வந்துட்டு போயிருக்காரு. இதில் வந்துட்டு முக்கியமான கேரக்டர் நடிக்கிறார். அதே மாதிரி நட்டி ஆள் எல்லா படத்துலையும் வர மாதிரி அவங்க ஒரு இம்பார்ட்டன்ட் கோல். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் வந்துட்டு ஒரு ரெண்டு கதை போன மாதிரி இருக்கும், இந்த கதை அந்த கதை அப்படின்ட்டு. என்னடா அது, அடுத்த செகண்டே நட்டிக்கு ஒரு சீன் இருக்கும், அடுத்த செகண்ட் பார்த்தா செல்வாகரன் சார் ஒரு சீன் இருக்கும். இப்போ எதை போட்டு மெச் பண்ணுவாகும் போது இன்டர்வல் வந்துட்டு ரெண்டு பேருக்கும் சகிசமாக முடியும். அதுக்கப்புறம் ரெண்டு கதையும் அப்படியே போகும். அதுக்கப்புறம் சின்ன ஃப்ளாஷ்பேக்கு அப்படி போகும்போது, நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு மொபைல் வச்சு என்ன தப்பு நடக்குது, கல்லூரியில் வந்துட்டு நம்ம மேலே இருக்கவங்க நம்மளை வந்துட்டு என்ன எந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க, இல்லைனா ஒரு அப்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் சொல்லுங்கள் சார், உங்களுக்கு படம் எப்படி பிடிச்சிருந்தது? படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, படம் ஸ்டார்ட் ஆகும்போது மோகன்ஜியோட வாய்ஸில் வந்து புகைப்பிடிப்பது உடல்நலத்துக்கு கேடு விளைவிக்கும், அதே மாதிரி மது குடிப்பது கேடு விளைவிக்கும்னு இந்த அந்த ஒரு எச்சரிக்கை வாசகத்தை அவர் வாய்ஸில் போட்டிருப்பாங்க. படம் முடிகிற வரைக்கும் பெருசாக இன்றைக்கி காலகட்டத்தில் ஒரு படத்தில் தண்ணி அடிக்கிற மாதிரி தம் அடிக்கிற மாதிரி காட்சிகள் இல்லாமல் வந்திருந்தது, அது ஒரு நல்ல விஷயம். அவர் பொதுவாகவே சொல்லிக்கிட்டு இருப்பார் அந்த மாதிரி காட்சிகள் வைக்கிறது தப்பு அப்படின்லாம் பேசக்கூடியவர், அது ஒரு நல்ல விஷயமாக பார்த்தேன். அதுக்கடுத்தது இந்த படம் ரிலீஸ் ஆகிற டேட்லாம் தெரிஞ்சதுக்கப்புறமா, இதுக்கு முன்னாடி வந்து எல்லோரும் வாரிசு துணிவு கிளாஷ்னு பேசினாங்க, இதில் வந்து தனுஷ் செல்வராகவன் கிளாஷ் இருக்கும் அப்படின்லாம் பேசினாங்க. நான் நினச்சேன் படத்தில் அந்தளவுக்கு பெரிய ரோல் இருக்குமா செல்வராகவன்னு யோசிக்கும் போது, படமே முழுக்க முழுக்க அவர் மேலே தான் அந்த கதையை ட்ராவல் ஆகுது. அவருடைய நடிப்பும் ரொம்ப புதுசாக இருந்தது. அவருடைய படங்களை நம்ம பார்த்துருக்கோம், அவர் ஆக்டிங்கில் பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி பீஸ்டில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருந்தார், அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒரு ஃபுல் லென்த்து தொடக்கத்துலேருந்து கடைசி வரைக்கும் அவருடைய காட்சிகள் வந்து ரொம்ப அழகாகவே வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் டெக்னிக்கலாக நிறைய பிரச்சனை இருந்தது தான் நான் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி அவருடைய படங்கள் எல்லாத்துலேயுமே அவருக்கு ஒரு ஆதரவு வட்டம் இருக்கும்போது அந்த படம் வசூல் ரீதியாக வெற்றி அடைஞ்சிது. ஆனால் படத்தில் டெக்னிக்கலாக சரியில்லைங்க. ஒரு சினிமாவை நல்லா தெரிஞ்சவங்க பார்க்கும்போது விஷுவல் நல்லா இல்லை, இல்லைன்னா அது ஃபிலிம் மேக்கிங் நல்லா இல்லைன்னா நிறைய குறை சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி சில விஷயங்களை அவர் மாற்றியிருக்காரு. ஆனாலும் டெக்னிக்கலாக பார்க்கும்போது இன்னும் கூட இந்த படத்தை பெட்டராக எடுத்துருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஒரு சீனில் வந்து ஒரு கேரக்டர்கிட்ட போய் பேசும்போது, கொஞ்சம் தனியாக பேசணும் நீங்களாம் உள்ளே இருக்கேன்னு சொல்லி வேலை செய்கிறவங்ககிட்ட அவர் சொல்லுவார். ஃப்ரண்ட்டில் இருக்கிற மூணு பேர் போயிடுவாங்க, ஆனால் அவருக்கு பின்னாடி இருக்க ஒரு மூணு பேர் வேலை செஞ்சுட்டே இருக்கேன், ஏப்பா நீ பேசுறது இவங்களுக்கு கேட்டுருந்தா அவங்களுக்கு கேட்காதா அப்படின்னு தோன்ற மாதிரி இருந்துச்சு. இதை தாண்டி வந்து பச்சையாக சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. அது அவருடைய அந்த கேரக்டர் பேரை சொல்லலை, இல்லை அவர் யார் அப்படிங்கிறத சொல்லலைனாலும் அதை பார்க்கும்போது யார் அப்படிங்கிறது கிளியராக புரிய வரும். ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது நீங்கள் ஒரு உலக சினிமா பார்க்கக்கூடியவராக இருக்கீங்க, இல்லைன்னா ஒரு மாற்று சினிமா, நான் அதிகமாக வந்து மலையாள படங்கள் நிறைய பார்ப்பேன், அந்த மாதிரியான படங்கள்லாம் பார்க்கக்கூடிய ஆள்னா உங்களுக்கு இந்த படம் பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியல. ஆனால் மோகன்ஜிக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல, கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த படம் பிடிக்க வாய்ப்பு இருக்குது, ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் சார், டெக்னிக்காக நீங்கள் சொல்லும்போது தான் எனக்கு கேமரா வந்துட்டு அந்தளவுக்கு, ஏன்னா கேமரா பற்றி சொல்லணுன்னா கூல் சுகேஷ் ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தாரு, 10 தலைக்கு அந்த படத்தை யூஸ் பண்ண கேமரா மேன் தான் இந்த படத்துலையும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக ஒரு சினிமாட்டோகிராஃபி இருந்து அப்படின்னு சொன்னான்னா அது இல்லைன்னு தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா நார்மலாக ஒரு ரெகுலராக மூவி பார்க்குற மாதிரி தான் இருந்தது. அதே மாதிரி அங்கங்கே டெக்னிக்கல் ஃபீல்டு, ஆனால் கிளைமேக்ஸில் ஒரு ஷார்ட் வச்சுருப்பாங்க செல்வாகரன் வரும்போது, அந்த பசங்க வந்துட்டு மொபைல் யூஸ் பண்ணுற மாதிரி, அடுத்த ஜென்ரேஷன் வந்துட்டு மொபைல்லையே மூழ்கி இருக்கிற மாதிரி. ஸோ அந்த ஷாட் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு மெசேஜ் கன்வே பண்ணணும் ஒரு படம் எடுத்திருக்காரு. அந்த படத்தை வந்து அவர் சொல்ல வேண்டிய விதத்தில் அவருடைய ஸ்டைலில் சொல்லியிருக்காரு. ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே போன படங்கள்லாம் அவருடைய படங்கள் வந்தப்பெல்லாம் கான்ட்ரவர்சி ஆகும், அதனால தான் படம் ஓடிச்சு, இல்லைன்னா இதெல்லாம் ஒரு மாதிரியான விமர்சனங்கள் வரும். இந்த படத்தோட ப்ரெஸ் மீட்லேயே அவர் சொல்லியிருந்தார், என்ன ரிப்போர்ட்டர்ஸ் தான் இப்படியெல்லாம் கேள்வி கேட்டு என் மேலே ஒரு கான்ட்ரவர்சியெல்லாம் க்ரியேட் பண்ணிட்டீங்க, படம் வந்து வெளியில் வருது நல்லா போகணும், இதெல்லாம் எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ் மீட்டில் அவர் அவாய்ட் பண்ண மாதிரியே படத்துலேயும் வந்து தேவையற்ற விஷயங்கள் தேவையற்ற குறியீடுகளெல்லாம் அவாய்ட் பண்ணியிருக்காரு. ஒரு லைன் எடுத்துகிட்டு அந்த லைனை ஒரு படமாக பண்ணணும் அப்படின்னு பண்ணியிருக்காரு. மக்களுடைய ஆதரவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.